அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பற்றி பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டு வரோம். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னா, இப்போ சமீபத்தில் இன்றைக்கி ட்ரெண்டிங்காக யூடியூப்பில் போயிருக்க ஒரு வீடியோ வந்து மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே அதான் கவர்மெண்ட் வெப்சைட் பற்றிய வீடியோ. அதை நிறைய ட்ரெண்டிங் போகலாம். பயனுள்ள தகவல்களில் ட்ரெண்டிங்காக நிறைய பெற்றிருக்குது. மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணலன்னா கார்டு துண்டிக்கப்படலாம், ஃபைன் 10,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படலாம்னு சொல்லி நியூஸ் வந்து சோசியல் மீடியாலாம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. அது குறித்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே லிங்க் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் இருக்கக்கூடிய இந்த சேனலுக்குரிய பயனாளர்கள் எப்படி நீங்கள் லிங்க் பண்ணலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விழிப்புணர்வு பதிவு. வெப்சைட் வந்து அதுக்கான வெப்சைட் என்னோடய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ரெண்டு லிங்குமே இருக்கும். அதாவது எப்படி பதிவு பண்ணுறது, அப்புறம் அதை செக் பண்ணுறது எப்படி, ரெண்டுமே நம்ம அதோடய லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்து என்னுடைய சேனலில் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா கிராம சபை தனித்தொகுப்புகள், ஆர்டிஐ தனித்தொகுப்புகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் தனித்தொகுப்புகள், கோவிட் 19 குறித்து எல்லாமே தனித்தனி தொகுப்புகளாக அனைத்து வீடியோக்களும் இருக்குது. கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். டைம் கிடைக்கும்போது பொறுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். இன்கம் டேக்ஸ் ஃபைல், அதாவது அதிக சம்பளம் வாங்குறவங்க ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி கரெக்டாக பே பண்ணி அதுக்கான பில்ஸ்லாம் சப்மிட் பண்ணி, அதாவது அதுக்கான டீட்டெயிலாக ப்ரொவைட் பண்ணி ரிட்டர்ன் கிளைம் வாங்குவாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க கரெக்டாக ஃபைல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய கிளைம்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லைனா அவங்க வந்து மார்ஜின் வந்து வச்சு தான் பண்ணுறாங்க. ஆனால் ட்ரான்ஸ்லேஷன் அதிகமாக இருக்கும், மார்ஜின் பேஸ் பண்ணி பண்ணுறதுனால அமௌண்ட் எல்லாமே கரெக்டாக அந்தந்த இயர் மார்ச் 31ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய டீட்டெயில் ஃபுல்லாக சப்மிட் பண்ணி அந்த டைமுக்குள்ளே எல்லாமே கிளைம் பண்ணுவாங்க. ஆனால் சும்மா பேன் கார்டு நம்ம பேங்கில் சின்ன அக்கௌண்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணிப்போம், ஆனால் பேன் கார்டு தேவைன்னு சொல்லி எடுத்திருப்போம், லிங்க் பண்ணாமல் இருந்திருப்போம். அது இப்போ லிங்க் பண்ண சொல்லி கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வராங்க. தற்போதைக்கு இருக்கக்கூடிய டேட் வந்து மார்ச் 31க்குள்ளே லிங்க் பண்ணியிருக்கோன்னு சொல்லி அந்த வெப்சைட் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க, இதில் கிளிக்கே இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான லிங்க்கும் தனியான என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஆதார் நம்பர் அப்படியே டைப் பண்ணுங்கள். ஆதார் கார்டில் நேம் எப்படி இருக்கோ அப்படியே டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டில் இயர் மட்டும்தான் இருக்குன்னா அந்த டிக் கொடுத்துடுங்க. இல்லை டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாக இருக்குன்னா அதை டிக் போட தேவையில்லை. அப்புறம் ரெண்டும் வேலிடேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அக்ரி, அதை சம்மதிக்கிறேன்னு சொல்லி உறுதிமொழி இது கொடுக்கணும். இமேஜில் இருக்கக்கூடிய கியூ அந்த கோடை இதில் டைப் பண்ணுங்கள். அப்புறம் ரெக்வெஸ்ட் ஓடிபி கொடுங்க. உங்களுக்கு உங்கள் ஆதார் லிங்க் பண்ணியிருக்க அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி சப்மிட் கொடுத்துட்டு லிங்க் ஆதார் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆயிரும். அது ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகணும். பேன் கார்டு நம்பர், வியூ லிங்க், ஆதார் நம்பர் ரெண்டையும் கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க்டுன்னு சொல்லி வரும். ஃபுல் டீட்டெயில் இதில் ஃபில் பண்ணலாம். என்னுடைய பர்சனல் டீட்டெயில் மிஸ்யூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக எதுவுமே நான் டைப் பண்ணல. இல்லை எப்போவுமே என்னுடைய வீடியோகள் எல்லாமே ஃபுல்லாக ஃபில் பண்ணி அப்படி தான் பண்ணுவேன். இதை ஃபுல் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் அது எடிட்டிங் பண்ணலை. எடிட் பண்ண டைம் அதிகம் எடுத்துக்கிடும். கிராஃபிக்ஸ் போட்டு கட் பண்ணி எடுக்கணும். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.